சர்ச்சுக்கு வர்றதில்ல. போய் கேட்டு, பிரதர் நீங்க ஏன் வரல, அடுத்த வாரம் வர, இந்த வாரம் ஏன் வரல, இதுக்கு நான் $20 போட்டு பெட்ரோல் போட்டு போனும் கேட்கறதுக்கு என்ன ஏன் வரல சொல்றது இல்ல. நான் போகாட்டி அவர் வர்றாரு இல்ல, நான் வரமாட்டேன், ஏன் போகணும்? சர்ச்சுக்கு மாத்திரம் பாஸ்டர் அவங்களை விசிட் பண்ண, வேற இடத்துக்கு எல்லாம் அவங்க போயிருவாங்க. நீங்க பிளேன்ல டிக்கெட் புக் பண்ணி நீங்க பிளேன்ல போகாட்டி பைலட் வீட்டுக்கு வருவாரா சொல்லுங்க, சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, வருவாரா பைலட் வீட்டுக்கு வருவாரா? அல்லது போனா பிளேன் இறக்குவாரா உங்க ரூமுக்கு உங்க கூரையில? ஐயோ இந்த பாசஞ்சர் வரல, அட்ரஸ் எடுங்க, இறக்கலாம், இறக்கி செக் பண்ணிட்டு போலாம், எங்க போறாருன்னு. அவரு பைலட் வருவாரா? நீங்க ரோட்ல அடிச்சு கீழே விழுந்து கிடக்குறீங்க, காலெல்லாம் வலியுது, ரத்தம் ஒழுகுது, யாரோ வர்றாங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு, வராதீங்க, தொடாதீங்க, என் பாஸ்டர் கூப்பிடுங்க, சொல்லுவீங்களா? ஐயோ தம்பி நீ கத்தோலிக்கோ, நீ இந்துவோ, நீ எந்த சமமோ, எதனாலும் வா, என்ன தூக்கிட்டு போ, என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போடு, அப்புறம் பாஸ்டர் கூப்பிடலாம். ஆனா கோயிலுக்கு வராஜி பாஸ்டர் வரணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளே நமக்கு ஒரு இதை பத்தி உண்டு பண்ணி வச்சிருக்கோம். நாங்க மெயின்டெனன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். இந்தியால மாருதி கார் இருக்கு, அந்த மாருதி காருக்கு மாருதி சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கு. மாருதி சர்வீஸ் ஸ்டேஷன், ஒவ்வொரு மாசமும் வண்டியை கொண்டு போய் அங்க நிப்பாட்டின உடனே அந்த வண்டியில வந்து இவன் விஷன் அடிப்பான் தண்ணி, அப்புறம் அடியில போய் எல்லாம் கிளீன் பண்ணுவோம், மேலெல்லாம் கிளீன் பண்ணுவோம், கிளீன் பண்ணி சரி சார் இந்தாங்க உங்க வண்டி எடுத்துட்டு போங்க. அநேக மாருதி காருங்க ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க கோயிலுக்கு. ஏன்னா திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை மட்டும் சும்மா சுத்துறது, சுத்துறது, அலக்கழிக்கிற பிசாசு மாதிரி சுத்துறது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மா சுத்து. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படி நிக்கிறது எதுக்கு? இப்ப பாஸ்டர் ரெண்டு பாட்டு பாடி என்ன கழுவி விடுங்க, நல்லா தேய்ச்சி கழுவுங்க பாஸ்டர். அப்புறம் பாஸ்டர் அங்க நின்று அவர் பாட்டு பாடி அவரெல்லாம் ஆடி அவரெல்லாம் பரிசுத்தாவி வல்லமையினால உங்களை கொஞ்சம் அசைக்க வச்சு. சில பேர் அசைறதே இல்ல சபையில, பாத்துருக்கீங்களா? வந்து இப்படி நின்னாங்கன்னா பிள்ளையார் பிள்ளையார் கோயில் மாதிரி. நான் தான் சொல்லுவேன், நம்ம சபையில ரொம்ப நேரம் அப்படி நிக்காதீங்க, சாமி என்று நெச்சு மாலை போட்டுருவாங்க. சில பேர் அசைறதே இல்ல, அல்ல இல்லையா சொல்லுங்க, ஏதோ வௌத்து வழி மாதிரி அலையிலியா சொல்றது என்ன? சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ் வந்தாதான் கொஞ்சம் குடிக்கிறேன் பாஸ்டர், இல்லாட்டி நான் குடிக்கிறதே இல்லை கிறிஸ்துமஸ்க்கு மாத்திரம். அப்ப நான் சொல்லுவேன், ஏசு பிறந்தார், பாட்டில் திறந்தாரு, ஏசு பிறந்தார், பாட்டில் திறந்தார், அவர் அதுக்காக குடிக்க வந்தாரு. சில பேர் சொல்லுவாங்க என்ன, அந்த வந்த மூணு வைஸ் மென், வைஸ்மேனுக்கு தமிழ்ல என்ன ஞானிகள், அந்த மூணு பேரும் என்ன பாட்டிலுடைய வந்தாங்க, எங்க இந்த இயேசு? மரியாதை, நல்லா இருக்கிறீங்களா, கொஞ்சம் இயேசுவை கொடுங்க கேட்க வந்தாங்களா? இல்ல, சில பேர் சொல்லுவாங்க இயேசுவே வைன் குடிச்சாரு, நான் ஏன் குடிக்க முடியாது? நான் சொல்லுவேன், இயேசு வைன் குடிச்சிட்டு பீட்டர் ஏ பிடி, கொஞ்சம் கொஞ்சம் பிடி பீட்டர், கொஞ்சம் பிடி பீட்டர், எங்க பாத்திலே மேயும் பிலிப்ப கூப்பிடு, நாலு பேரும் சேர்ந்து என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போங்க, நான் இப்ப 28வது வீடா 26வது வீட்டுல இருக்கிறேன். அப்படியா போனார் இயேசு? இல்ல, இயேசு குடிச்சா நானும் குடிக்கிறேன், நீங்க என்ன இயேசுவா? அப்ப நீங்க இயேசு மாதிரி குடிச்சா உங்களையும் சிலுவையில் அறியணும் ஒரு நாளைக்கு. ஒருத்தர் கேட்டாரு, இயேசு குடிச்சாரு நான் ஏன் குடிக்க முடியாது? நான் சொன்னேன், தம்பி இங்க வா, இங்க வா, நீ கிட்ட வா, உனக்கு சொல்றேன், உனக்கு காதுக்குள்ள நான் சொல்லணும். இயேசு குடிச்ச வைன் தண்ணியில இருந்து வந்தது, நீ குடிக்கிற வைன் எதுல இருந்து வருது? திராட்சை, திராட்சை பழத்தில இருந்து வருது. இயேசு குடிச்ச வைன் எதுல இருந்து வந்துச்சு? தண்ணியில. நீ தண்ணியில வைன் கிடைச்சதுதான் குடி. ஆமா பாஸ்டர், நான் யோசிக்கவே இல்லை, அவர் குடிச்ச வைன் தண்ணியில இருந்து வந்துச்சு, திராட்சை பழத்தில இருந்தா வந்துச்சு, தண்ணியில இருந்து வந்துச்சு. தண்ணியில இருந்து வருதா வைனு? குடி, நீ நல்லா குடி, பரவாயில்ல, குடிச்சுக்கோ. சில பேர் வந்து கேட்கறது இன்னும், அந்த சிலுவையில இருந்தானே கல்ல, அவன் ஞானஸ்தானம் எடுத்தானா? நானும் எடுக்க மாட்டேன். நான் கேட்டேன், நீ கல்லனா?
நீ கள்ளனா அப்ப நீ எடுக்காத சும்மா வந்து கேக்குற பெரிய ஒரு கேள்வி பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு நானும் பயந்துட்டு போறேன் என்னப்பா பெரிய நம்மளை மாட்டி விட்டுருவான் போல இருக்கு அங்க போனா நான் ஞானஸ்தான் எடுக்க மாட்டேன் ஏன் தம்பி அந்த சிலுவையில இருந்தவன் எடுத்தானா நானும் என்ன செய்யறது கொஞ்சம் நேரம் விடுறது எல்லாரையும் பேச விட்டுட்டு பாத்தீங்களா பாஸ்டர் இந்த கேள்வியில எல்லா பாஸ்டர்ஸையும் அவன் போல் பண்ணிடுவான் அப்படியா சார் நான் இப்ப முரளிதரன் தூசரா போட போறேன் என்ன கேட்டேன் தம்பி நீ கல்லனா இல்ல பாஸ்டர் நீ நல்லவன் தானே ஒழுங்கா போய் ஞானஸ்தான் இல்லாட்டி யாரும் உன்னை கல்ல நின்னு அரைஞ்சிருவான் சிலுவையில புரியுதானே வாலிபர்கள் கேட்க நான் ஏன் சிகரெட் குடிக்க கூடாது நான் சிகரெட் எடுத்து இப்படி விட்டேன்னா இப்படி ரவுண்டு ரவுண்டா போவோம் ஒரு நாளைக்கு நீ ரவுண்டா படுத்து கிடப்ப வகுத்து வழியில அப்ப நாங்க தான் நேரா வரணும் தேவையில்லை தேவையா ஒரு நாள் நம்ம ஒரு பிலீவர் எடுத்துட்டாரு நான் பார்த்துட்டேன் நான் டக்குன்னு வண்டி அஞ்சி பாடிட்டேன் இப்ப அவருக்கு வெளியில விட முடியாது இப்ப புகையெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு இப்ப வெளியில எப்படி விடுறது நான் வண்டியை உடனே நிப்பாட்டிட்டு டக்குன்னு வெளியில குச்சு வெதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் சொன்னேன் வாட் ஹேப்பன் பிரதர் வாட் ஹேப்பன் நானும் போகல கொஞ்ச நேரம் நின்ன இந்த புகை வரட்ட வழியில கொஞ்ச நேரத்துல என்ன பக்கம் அது என்ன பிரதர் ஆவி மாதிரி ஒண்ணு போகுது என்ன நான் சொல்றேன் நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழலாம் ஹல்லேலூயா